பிரதமர் மோடி மூன்று விஷயங்களை சொல்றார் ஒன்னு ரொம்ப முக்கியமாக ரெண்டு விஷயங்களை முன்வைக்கிறார் வாரிசு அரசியல் ஊழல் குற்றச்சாட்டு அப்படிங்கிறது இந்தியா கூட்டணிக்கு எதிராக அவர் முன்வைக்கிறது இன்றைக்கு திமுக வேட்பாளர் பட்டியலையும் திரு கதிரானந்தில் தொடங்கி அருண் நேரு வரைக்கும் வாரிசுகள் பட்டியலாக தான் இருக்கு அப்படின்னா அதை எப்படி களத்தில் எதிர்கொள்வீங்க அதே போல காங்கிரஸ் மற்ற கூட்டணிகள் வாரிசுகள் இருக்காங்க அப்படிங்கிற விமர்சனத்தையும் அவங்க முன்வைக்கிறாங்க எல்லாரும் தமிழக மக்களும் சரி இந்திய மக்களும் நல்லா புரியுது பிரதமர் எழுந்து அவர் ஒரு கனடி பார்த்து தான் பேசுகிறான்னு நினைக்கிறேன் ஏன்னா அவர் இப்போ பக்கத்தில் இருக்க லெஃப்ட்லேயும் ரைட்லேயும் உட்காந்துருக்கவங்களாம் யார்ன்றது அவர் அவரே சிந்தித்து பார்க்க வேண்டும் அதை தாண்டி வாரிசு அரசியலை பற்றி மட்டும் நான் ஒரே ஒரு விஷயம் நான் இந்த இயக்க மற்ற இயக்கங்களை பற்றி நான் பேச கமெண்ட் அடிக்க முடியாது பட் எங்கள் இயக்கத்தை பற்றி நான் ஒன்று சொல்கிறேன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொண்டர்களை பொறுத்தவரை இந்த இயக்கத்துக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் இந்த மக்களுக்காகவும் உண்மையாக போராடுபவர்களை மட்டும் தான் கொண்டாடுவார்களே தவிர சும்மா நான் இவனை நான் அவரோட புள்ள இவனோட பிள்ளை எனக்கு இது இருக்கு அது இருக்குன்னெல்லாம் வந்துட்டாலாம் இங்கெல்லாம் தூக்கி வச்சு கொண்டாடவே மாட்டாங்க ஏன்னா இது ஒரு மக்கள் இயக்கம் இது கலைஞரவர்த்த இயக்கம் கொள்கை கூட்டம் இது இந்த கூட்டத்தில் சும்மா வந்துட்டு வந்தாலும் வளரவே முடியாது யாரா இருந்தாலும் வந்து உழைக்கணும் நானும் சரி எனது அறிவுர் நண்பர் எங்களது இளைஞரணி செயலாளர் இன்றைய அமைச்சர் அவர்கள் நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி என இனிய நண்பர் அன்புலாக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லோரும் நாங்கள் சிறு வயது முதலே கருவிலேயே திமுக காரனால்தான் அவங்க எல்லாருமே கருவில் திமுக காரங்க சின்ன வயசுலேருந்தே இந்த இயக்கத்தோடு பதிமூணு ஆண்டு காலம் எதிர்கட்சியாக இருந்த காலத்திலெல்லாம் நாங்கள் வளர்ந்தவர்கள் ஒவ்வொரு நாளும் இந்த எதிரணியின் தாக்குதலில் என் குடும்பமே அடிவாய் எவ்வளோ பிரச்சனை கல்லடி கல்லடியெல்லாம் இந்த வீட்டிலலாம் வீசியிருக்காங்க எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி நாங்களாம் வந்திருக்கோம் எனக்கு தெரிஞ்சு நமது எனது இணைய நண்பர் உதயநிதி அவர்கள் சின்னவர் அவர்கள் அமைச்சர் அவர்கள் பல தேர்தல் பிரச்சாரத்தில் அவருக்கு ஆர் மீது தாக்குதல் நடந்திருக்கு அவர் மீதே தாக்குதல் நடந்திருக்கு அருமை நண்பர் மகேஷ் அவர்களுக்கு மண்டலம் உடைஞ்சிருக்கு எனவே நாங்க இன்னைக்கு நேத்து கழகப்பணி ஆற்றல லாயலா காலேஜ்ல படிக்கும்போது அந்த அம்மையார் எல்லாரும் சேர்ந்து நான் சொல்லிடுறேன் எல்லாம் சொல்ற பலரும் இல்ல எல்லாரும் கேளுங்க கேளுங்க அது கேளுங்க அந்த இடத்த நின்னு ஒட்டுமொத்த செல்லிங் ரோட்லயே போராட்டம் நடத்தி வந்தவர்கள் நாங்கள் எல்லோருக்கும் எல்லாரும் இதே மாதிரி பல கேட் இருக்காங்க இந்த முறையே நீங்க பாத்தீங்கன்னாலும் பத்து பேர் புதிய நண்பர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கார் பதினோரு பேர் கிட்டத்தட்ட புதிய வேட்பாளர்களை கொண்டு வந்து இறக்கி இருக்கிறது நமது நமது தலைமை முதலமைச்சர் அவர்கள் எளியவர்களுக்கு ஏன் என்னோட தொகுதியில் தஞ்சாவூர்ல ஒரு 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 ஒன்றிய கழக செயலாளரை ஒரு இளைஞரை கொண்டு வந்து களமிற்கு ஏன்னா தொடர்ந்து எல்லாருமே இப்படிதான் சொல்றாங்க இந்த கட கழகமே ஒரு பெரிய குடும்பம் நீங்க எடுத்தீங்கன்னா யாரு பார்த்தாலும் யாரோ ஒருத்தர் எல்லாம் திமுக காரன் தான் இருப்பான் அதுக்கு என்ன பண்றீங்க நீங்க எல்லாமே திமுக காரங்களோட பிள்ளைங்களா தான் இருப்பாங்க ஏன்னா இந்த கழகமே குடும்ப குடும்பமாக இந்த இயக்கத்துல வந்து சேர்றவங்க நாங்க